ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. குரலரசரும் கவியரசரும் என்ற தொகுப்பிற்கு நாம் பல பாடல்களை பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் இங்கே பார்ப்பது இந்து மகா சமுத்திரம், வங்காள விரிகுடா, அரபிக்கடல். இந்த மூன்று சமுத்திரமும் கலக்கும் இந்த புனிதமான இடத்திலே காலையிலே நீராடிவிட்டு பகவதி அம்மனை தரிசனம் செய்து மேற்கொண்டு திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை பார்க்க உள்ளோம். இந்த புனிதமான கன்னியாகுமரி ஸ்தலத்திலே இருந்து கொண்டு இங்கே உங்களுக்கு பாடல்களை வழங்குவதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். திருவள்ளுவர் சிலையை பார்த்தவுடன் நமக்கு தெரிவது, அறிவாளி என்ற ஒரு படத்திலே நடிகர் திலகத்திற்காக மிக அருமையாக கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுத, குரலரசர் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் மிக அருமையாக பாடலை பாடியிருப்பார். என்ன பாடல்? அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே அப்படின்னு சொல்லி அவர் ரேடியோவில் பாடுற மாதிரி காமிப்பாங்க. இந்த வள்ளுவர் சிலைக்கு நாம் மரியாதை கொடுக்கும் விதமாக அந்த பாடலை இப்போது நான் பாருங்கள். அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தன்னை போலே அவ
அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. மனம் மொழி மெய்யணிக்க வாத்திட்ட தேனிது வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது மனம் மொழி மெய்யணிக்க வாத்திட்ட தேனிது வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது பொதுவென்னும் பாராட்டை கண்டது எம் மதத்துக்கும் பொதுவென்னும் பாராட்டை கண்டது அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே.